அதான் இது வந்து என்னன்னு சொல்லி சில யோகாவில் சில அனுபவங்கள்ல வந்து எல்லாமே ஒன்னா தெரியற மாதிரிலாம் சில காட்சிகள்லாம் ஏற்படும். அது வந்து யோகாவினுடைய ஒரு எக்ஸ்பிரஷன். இப்ப அந்த அனுபவமே வந்து உங்களுக்கு தொடர்ந்து ஏற்பட்டதுன்னு சொல்லி சொன்னா அந்த அனுபவமே உங்களுக்கு சில உபாதைகளை கொடுக்க ஆரம்பிச்சோம். அதனால அந்த அனுபவங்கள் எல்லாம் வந்து தோன்றி மறையிற மாதிரி இருந்ததுன்னா பரவாயில்ல. அதெல்லாம் ஒரு மன அனுபவங்கள் தான். மன அனுபவங்கள்ல நீங்க யோகா ப்ராசஸ்ல போகும் பொழுது தியானங்கள் பண்ணும் பொழுது விசேஷமான சில அனுபவங்கள்லாம் ஏற்படும். அது எவ்வளவு உயர்ந்த அனுபவமா இருந்தாலும் அது வந்து போயிடணும். அது எந்த அனுபவத்தையுமே பிடிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா பிரச்சனை தான் வரும். அதனால அது வந்து இப்ப அதே மாதிரிதான் ஒருத்தர் இதே மாதிரி எல்லாமே ஒன்னா பாக்குற மாதிரி எல்லாம் ஒரு அனுபவத்தை சொல்லிட்டு இருந்தார். அப்போ அவர் வந்து நான் வந்து இந்த ரூம் முழுசுமே நான் இருக்கிற மாதிரி தருது, இன்னும் கொஞ்சம் பிரகிச்சு பண்ண பிறகு இந்த ரூமுக்கு வெளியே நான் இருக்கிற மாதிரி தருதுன்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தார். அப்போ அது வந்து அந்த மாதிரி அனுபவங்கள் ஏற்படும் பொழுது அது உடல்ல நிறைய உபாதைகளை கிரியேட் பண்ணுதுங்கிறது அவரே சொன்னார். அப்படி இருக்கும்பொழுது அதெல்லாம் வந்து வரலாம், வந்துட்டா போயிடணும். அது அது வந்து நம்ம வந்து அதை வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாது. அது வந்து சரி வந்தா வந்துட்டு போட்டோம், போயிட்டு போட்டுன்னு விட்டுறோம். மற்றபடி எல்லாமே வந்து இப்ப நம்ம சாஸ்திரங்கள் என்னன்னு சொல்லி சொன்னா சச்சித் ஆனந்தம்னு சொல்லி சொல்றது. அதாவது இ ஆன்மாவனுடைய சொரூபம் வந்து சத்தாக இருக்குன்னா சத்தாக இருந்ததுன்னா இருப்பு தன்மையோட இருக்கு. அனந்தமா இருக்குன்னு சொன்னா அது இன்ஃபினிட்டா இருக்கு, அது வந்து முடிவே இல்லாம இருக்குன்னு. அது வந்து லிமிட்டே பண்ண முடியாது, முடிவற்று இருக்குங்கிறது. அப்படி இருப்பு தன்மையோட இருக்கிறது முடிவற்றதாக எது இருக்குன்னா சித்த அம்சங்கிறது தான் இருக்குங்கிறது தான். சித்த அம்சங்கிறது அறிவுன்னு சொல்றது, ஒரு அறிவும் தன்மை உள்ளதுதான் வந்து அறிவுன்னு சொல்றது. அந்த அறிவு என்னன்னு சொன்னா ஒரு சுய விளக்கத்தோட இருக்கிறது, அது வந்து அடுத்தது விளக்கறது இல்ல, தன்னைத்தானே விளக்கி காட்டுறதுங்கிற மாதிரி உள்ள இதைத்தான் வந்து சித்த அம்சம்னு சொல்றது. இப்ப உதாரணமா இவரு எனக்கு நம்ம இங்க எல்லாமே இருட்டா இருக்குன்னு வச்சுருங்க, வெளிச்சமே இல்லை இருட்டா இருக்கு. இப்ப இந்த இருட்டுல இருக்கும்பொழுது நம்ம ஒரு கேண்டில் கொண்டு வரோம், ஒரு மெழுகுவர்த்தி கொண்டு வரோம், அந்த மெழுகுவர்த்தி வெளிச்சத்துல எல்லாரும் இருக்கிறதெல்லாம் தெரியும். இப்ப நம்ம வந்து எல்லாரையும் பாக்குறதுக்கு அந்த மெழுகுவர்த்தியுடைய வெளிச்சம் வந்து பயன்படுது. அந்த மெழுகுவர்த்தியை பாக்குறதுக்கு என்ன ஒரு மெழுகுவர்த்தி தேவையா? ஏன்னா அந்த மெழுகுவர்த்தியை தன்னைத்தானே காட்டிக்கிடுது, மற்றதையும் காட்டுது தன்னையும் காட்டுது. அப்ப தன்னை சுய விளக்கத்திலுடைய எது எல்லாம் சுய விளக்கத்தோட இருக்குதோ அதுதான் வந்து இந்த சித்தம்சம் சொல்றது. இப்ப இது வந்து நம்மளுடைய இதுல நமக்கு வந்து எது சுய விளக்கத்தோட இருக்குன்னு சொல்லி சொன்னா நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ஒரு கான்சியஸ்னஸ் சொல்லி ஒரு உணர்வு நிலை இருக்கு. அந்த உணர்வு நிலைங்கிறது வந்து சுய விளக்கத்தோட இருக்கு. அதை வந்து நம்ம வந்து அதை அதை பாக்குறதுக்கு இன்னொன்னு தேவை கிடையாது, அதுவே அதை தன்னைத்தானே காட்டுறதுக்கு தன்மையோட இருக்கு. இப்ப உதாரணமா இப்ப நம்ம கீழே வந்து அடிபட்டுறோம், ஒரு கையில ஒரு வலி ஏற்படுது. இப்ப இந்த வலியை பாக்குறதுக்கு நீங்க வந்து ஏதாவது வெளிச்சம் கொண்டு வரணுமா? வெளிச்சத்துலதான் அந்த வலியை பார்ப்பேன்னு சொல்ல முடியுமா? அந்த வலி அந்த வலியே தன்னைத்தானே காட்டிக்கிடும். அதே மாதிரி நம்ம மனசுல வந்து ஒரு வருத்தமோ கோபமோ இருக்கு, இந்த கோபத்தையும் வருத்தத்தையும் நீங்க பாக்குறதுக்கு மெழுகுவர்த்தி வெளிச்சமோ ஏதாவது தேவைப்படுமா? அந்த வருத்தமே தன்னைத்தானே காட்டிக்கிடுது. இப்ப அந்த மாதிரி சுய விளக்கத்தோட எது எதெல்லாம் இருக்கோ அது வந்து ஆன்மாவினுடைய அம்சம்னு சொல்லி சொல்றது. அதனுடைய இருப்பு தன்மையை வந்து அது அதை வந்து காட்டுறதுக்கு என்னோட உதவி தேவை இல்லை, அதுவே அதை செல்ஃப் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி தன்னைத்தானே காட்டுற தன்மையோட இருக்குது. இப்ப உதாரணமா நீங்க வந்து உங்க முன்னால ஒரு மரம் இருக்கு, உங்க கண்ணுக்கு நல்லா தெரியுது, நீங்க கண்ணை மூடிட்டீங்கன்னா அந்த மரம் இல்லாம போயிடும். கண்ணை திறந்தா மரம் இருக்கிறது தெரியுது, கண்ணை மூடனா மரம் இல்லாம போயிடும். இப்ப நீங்க உங்களுக்கு அந்த மாதிரி காலில் வலி ஏற்படுது, மனசுல இந்த மாதிரி வருத்தம் ஏற்படுது, இதெல்லாம் நம்ம நீங்க ஃபீல் பண்றீங்க. நீங்க எதையாவது வச்சு அதை மறைக்க முடியுமா? உங்களால இந்த வலியையோ உங்க மனசுல ஏற்படைய உணர்ச்சியோ மறைக்க முடியுமா? அது அதை மறைக்கவே முடியாது, அது வந்து தன்னை காட்டிகிட்டே தான் இருக்கும். அப்ப எது எதெல்லாம் தன்னைத்தானே காட்டுதோ அதுக்கு பேர் தான் ஆன்மான்னு சொல்றது, அதான் வந்து சித்த அம்சம் சொல்றது. இப்ப நமக்கு என்னன்னு தெரிச்சோம்னா அந்த சித்துமே வந்து என்னங்கன்னா பாடியோட ரிலேட் ஆகி வருது, மனசோட ரிலேட் ஆகி வருதுனால மனசும் பாடியும் ஜடம்னு சொல்றாங்க. அந்த சித்த அம்சமும் ஜடமும் கலந்த ரெண்டு ஒரு சேர்ந்த ஒரு சித்ஜட கிரந்தினு அதுக்கு பேர் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு அம்சத்தை மட்டும்தான் நம்ம கிரகிக்க முடியும். மற்றபடி இதுதான் என்னன்னா ஆன்மாவல் ஆன்மாவை அறிகைன்னு சொல்ற காரணம் சொன்னா அந்த சித்த அம்சத்தை சித்த அம்சத்தாலதான் உணர முடியும். இப்ப நாம வந்து என்ன சொல்லுதுன்னா அது பாடியிலி கான்சியஸா வர்றதுனால அது பாடியால உணர்றோம், மைண்டை வந்து மைண்டால உணர்றதுங்கிற மாதிரி அந்த மன உணர்ச்சியை மனசால உணர்றோம். இது வந்து நமக்கு வந்து இது வந்து இந்த மாதிரி வெளிப்பட்டதுனாலதான் அந்த உணர முடியும். மற்றபடி என்னதுன்னா வெறுமனே இந்த மனசோ பாடியோ கலக்காதபடி அந்த சித்தம்சம் மட்டும் இருந்துச்சுன்னு சொன்னா அது சித்தம்சத்தால மட்டும்தான் உணர முடியும். அதனால அது வந்து சாஸ்திர ரீதியான வழக்கங்கள்.
இப்ப நமக்கு அந்த அளவுக்கு நம்ம காம்ப்ளிகேட்டடா போகணும்னு அவசியம் இல்லை. இப்ப நமக்கு வந்து என்ன சொன்னா, இந்த சித்தம் சாம் ஆன்மா அந்த இது எல்லாமே வந்து எதுக்காக சொல்லப்பட்டதுன்னா, இந்த மனதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாங்கிறத சொல்றதுக்காக அவங்க ஏதோ சுத்தி வளைச்சு வர்றாங்க. அதனால அது வந்து சிலவங்களுக்கு பிரயோஜனப்படுது, சிலவங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்குது. அதனால இப்ப நமக்கு வந்து நம்ம டைரக்டாவே மனசை பத்தி அதுல ஒண்ணும் இல்லைங்கிறத நம்ம டைரக்டாவே புரிஞ்சுட்டாலே போதும். இறந்து போன ஆத்மா ஆத்மாவா இருக்கிறாங்க, அவங்க வந்து இன்னொருத்தர் உயிரோடு இருக்கிறவங்க மைண்டுக்குள்ள என்டர் ஆகி அவங்க நானுன்ற தன்மையோட அந்த பழைய மனோ எண்ணங்களை பத்தி பேசுறாங்க. அது நைட்ல தான் வைக்க போறோம் அதெல்லாம். ஏன்னா சாப்பாட்டுக்கு மேல ஆவிகளெல்லாம் பார்ப்போம். இப்ப நீங்க வந்து எல்லாமே உங்க ஃப்ளோயிங் ஸ்டேட்ல நீங்க இருக்கும் பொழுது அது உங்களை ஒண்ணுமே பண்ணாது. அதனால அடுத்தவங்க உங்களை டாமினேட் பண்ண முடியாது. அது நீங்க அதுக்கு ஏதோ ஒரு வகையில நீங்க ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு இதாவது வரும். நீங்க வந்து எல்லாமே ஃப்ளோயிங் ஸ்டேட்ல வரும்பொழுது அங்கே ஒண்ணுமே பெர்மனண்டா ஒண்ணுமே இருக்க போகும். நீங்களா ஏதாவது அலோவ் பண்ணா தான் வரும்பொழுது யாருமே யாரையுமே டாமினேட் பண்ண முடியாது. அதனால அது ஒண்ணு. ரெண்டாவது அது வந்து ஒரு ஒரு ஸ்கில் மாதிரி உள்ளதுதான். அது ஒரு ஸ்கில்ல டெவலப் பண்றது, மனசை வச்சு மனசை ஏதோ ஒன்று பண்றதுங்கிறதுலாம் ரெண்டாவது அதெல்லாம் வந்து சரியான ஒரு அணுகுமுறையும் இல்லை. அதனால நாம அதுல ஈடுபடவும் வேண்டாம், நாம அதை வந்து என்கரேஜ் பண்ணவும் வேண்டாம். அதனால நம்மளை வந்து பாதிக்காதே நம்ம பாத்துக்கலாம். அடுத்தவங்களுடைய இன்ஃபுளுன்ஸ் நம்ம இது பண்ணாம இருந்தோம்னா, நாம வந்து ஃப்ளோயிங் ஸ்டேட்ல இருந்தோம்னா அடுத்தவங்களுடைய இதெல்லாம் நம்மளை இன்ஃபுளுன்ஸ் பண்ணாது. எது வந்தாலும் ஃப்ளோயிங்ல போயிடும். இப்ப நீ உங்க இது ஃப்ளோயிங் பண்ண போறது அடுத்தது உங்க இதே போகுது, அப்புறம் அடுத்தது போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்?